சதவீதம் சம்பந்தமான ஒரு வினா இருக்குது. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் செய்யணும்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது வளமையாக செய்கிற முறையிலையும் செய்கிறோம், செஞ்சுட்டு அடுத்ததாக ஷார்ட்கட்டில் எப்படி செய்கிறோன்ற நான் இப்போ சொல்லித்தரேன். வினா என்னண்டா, ஒரு எண்ணின் 20 வீதமானது 60 எண்ணின், எண்ணின் 60 வீதம் என்பதே அது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கண்டா, 20 வீதம்ன்றதுற பெருமதி 60 எண்டா, 60 வீதத்துற பெருமதி என்ன? இதை நம்ம முதல்ல வளமையான முறையில் பார்ப்போம். வளமையான முறையில் பார்ப்போம் எப்படின்னா, இப்போ தெரியாத ஒரு எண்ணு இருக்குது, தெரியாத எண்ணை எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ அந்த எண்ணுற 20 வீதம் தான் 60. அப்போ 20 வீதம்ன்றது எக்ஸ்ட்ரு, இது எவ்வளோ 60. அப்போ எக்ஸ்ன்றது என்னென்று காணல் முன்பு. அப்போ எக்ஸ்ட்ரா பெருமதி என்ன? 300. எக்ஸ்ட்ரா பெருமதி 300ண்டா, அப்போ 60 வீதம் எவ்வளவு? அப்போ 160 என்றால் 300 எவ்வளவு? அப்போ இதை பார்த்தோம்னா 6 × 3 = 18, 180. அப்போ 60 வீதம்ன்றது எவ்வளோ? 60 வீதம்ன்றது 180 இருக்கும். இது நம்ம வளமையாக செய்கிறோம். இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் செய்கிறத பார்ப்போம். ஷார்ட்கட்டில் எப்படி என்றால், அதை நேர் நேராக எழுதுவோம். அப்போ ஒரு எண்ணுற 20 வீதம் என்றது 60 என்றால், 60 வீதம் என்றது என்னென்று கேட்குறாங்க. அப்போ அந்த 60 வீதம் என்னென்று கேட்குறாங்க, அந்த என்னென்று கேட்குறது தான் நம்ம காணப்படும். அதை நான் ஸ்மால் என்று குறிக்கிறேன். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? வெறும் குறுக்கு பெருக்கம் தான். குறுக்கு பெருக்கம் செஞ்சால் இந்த விடையை எடுக்கலாம். அப்போ 20 ÷ a = 60 ÷ 60. இப்போ இங்கே நம்ம பார்ப்போம். a = 6 × 18, 180. அப்போ இதான் அந்த ஷார்ட்கட் மெதட். முதல்ல என்ன செய்கிறோம்னா, நம்ம வளமையாக செய்கிற மெதட்டில் தெரியாத எண்ணென்று ஒன்று இருக்குது. அந்த தெரியாத எண்ணுற 20 வீதம் தான் நம்ம தராங்க. அந்த தெரியாத எண்ணுன்றது காண்டாத்தான் இங்கே வளமையான மெதடில் நம்ம செஞ்சு விடை எடுக்கணும். ஆனால் இந்த ஷார்ட்கட்டில் நம்மளுக்கு அந்த தெரியாத எண்ணுறது தேவையே இல்லை. அது இல்லாமல் குறுக்கு பெருக்கு செஞ்சு நேரடியாக இந்த விடை எடுக்கணும். இப்போ அடுத்தது சிமிலராக அதே மாதிரி ஒரு கேள்வி செஞ்சு பார்ப்போம். இது டிரெக்டாக நம்ம அந்த ஷார்ட்கட் மெதட்லேயே செஞ்சு பார்ப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்குங்க, ஒரு எண்ணின் 10 வீதம் என்பது 40 எண்ணின், 10 வீதத்தில் பெறுமதி 40 இருக்குது என்றால், 300 என்பது எத்தனை சதவீதம் என்று கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணின் 10 வீதம் என்பது 40 எண்ணின், 300 என்பது அவ்வெண்ணின் என்ன சதவீதமாகும்? 300 என்பது 8 சதவீதம் என்று கேட்டிருக்காங்க. அப்போ இது டிரெக்டாக நம்ம அந்த குறுப்பு பெருக்கம் செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்ப்போம். 10 வீதம் என்பது 40. இப்போ என்ன சதவீதம்ன்றது தான் காணப்படும், அது எக்ஸ்ன்று போடும். எக்ஸ் சதவீதம் என்பது 300 இருக்குது. அப்போ இது குறுக்கு பெருக்கம். இது இது 10 ÷ 300 = x ÷ 40. x = 300 = 4. 300 × 4 பிரிச்சா 75 சதவீதம் அவ்வளோதான்.